வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இன்றைய மகத்துவத்தில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வீட் நட் பேஸ்கட்டோட part 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே part 1 போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம part 1 வந்து அதனுடைய பேஸ் மட்டும் அடி போடுறது மட்டும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அதை கார்னர் திருப்பிட்டு மேலே எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ வந்து அந்த சைடு ஒயர் அளவுக்கு கொஞ்சம் அதோட ஒரு 4 இன்ச் விட்டு ஒரு 6 ஒயர் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம போட்டால் தான் கேப் வந்து இடையில விழாது, இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த இடையில வந்து இந்த 6 இதுக்கு இடையில கேப் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ரொம்ப கேப்பாக தெரியும், ரொம்ப நெருக்க வராது. ஸோ அதனால் இங்கிட்ட 6 அந்த சைடு 6 மொத்தம் 12 ஒயர் வெட்டிக்கணும். இப்போ அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த இடையில இடையில. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து அதில் உள்ள ஒயரே நம்ம வந்து வீட் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இடையில இன்னொரு வீட்டு ஒயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த 6 ஒயரே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயரும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, சின்னதாகிட்டா நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறப்ப ரொம்ப குட்டை நட்டையுமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதனால தான் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட சொல்கிறேன் மடித்து விடுறதுக்கு. அது மாதிரி விட்டு கட் பண்ணால் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம எல்லா ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இடையில ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிட்டு அடுத்து அதிலே உள்ள ஒயருக்கு வீட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஒயரை அந்த கேப்பில் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே ஒயர் வந்து மாற்றலை, அப்படியே வந்து பின்னிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒயிட் கலர் ஒயர் வந்து இடையில் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் மாற்ற போகிறேன். ஸோ அது வந்துட்டு ஒயிட்டையும் ஆரஞ்சையும் சேர்த்து நம்ம அந்த லூப்புக்களை விட்டு இழுக்கணும். அவ்வளோதான், ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள் மேலே அப்படி வச்சுட்டு இப்போ நம்ம விட்டுருக்கோம் இல்லையா ஒயிட்டு, ஆரஞ்சு விட்டுருக்கோம், அதையும் இந்த ஒயிட்டு ஒயரோட சேர்த்து அந்த லூப்புக்களை விட்டு வெயிட் நாட் போட்டுருணும். ஸோ அது டைட் ஆகிக்கும். இப்படியே போட்டுட்டு வந்துட்டோம்னா அதை நம்ம விட்டது தெரியாது. இந்த மாதிரி சுற்றிலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம வீட் நாட் போட்டுகிட்டே வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் முடிச்சுட்டு இடையில மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இப்போ லைனாக போட்டுட்டு வந்துட்டு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த சிம்லையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆளுங்கிறது வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ வரிசையாக போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம், ஒரு லைன் போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி தான் கட கடன் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் அப்படியே லைனாக போட்டுட்டு வர வேண்டியதான். இப்போ நான் வந்து ஒயிட் கலர் போட்டுட்டேன். இப்போ திரும்ப நான் ஆரஞ்சு மாற்ற போகிறேன். மூணு லைன் போட்டிருக்கேன் ஒயிட்டில். ஸோ திரும்ப நான் ஆரஞ்சு மாற்ற போகிறேன். அதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 4 இன்ச் இல்லைனா 5 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு ஒயிட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதே மாதிரி ஆரஞ்சும் அந்தளவுக்கு விட்டுட்டு நம்ம இப்போ வீட் நாட் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதே மெத்தடு தான் அப்படியே போட்டுட்டு வந்துடும் வேண்டியதான். நீங்கள் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா இன்றைய மகத்துவம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 ரோல் பேஸ்கட் போட்டிருக்கோம் சாதா முடித்து. அதுக்கப்புறம் 4 ரோல் பேஸ்கட் போட்டிருக்கோம். கைப்பிடி, முறுக்கு கைப்பிடி, உருட்டு கைப்பிடியெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ என்ன வேணாலும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வர வேண்டியதான். இப்போ போடுறப்ப வந்து கார்னரில் ரெண்டு சைடு கார்னர்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு தான் சேர்த்து கார்னர்லேயும் இந்த சென்டரில் வந்து ஒரு ரெண்டு 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 சேர்த்து போட்டுட்டு வரணும். அப்போ தான் கூட வந்து விரியாமல், அதாவது ரெண்டு ரெண்டு இதை சேர்த்து ஜாயின் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து கூட விரியாமல் நல்லா நம்மளுக்கு சேஃப் வந்து கிடைக்கும், இல்லைனா ரொம்ப அகண்டு போயிடும். அந்த கார்னரில் ரெண்டு சைடும் நம்ம ரெண்டு ரெண்டாக சேர்த்து போட்டுகிட்டே வரலான்னுமே. கடகடன் அப்படியே போட்டு வந்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சேர்த்து போடுறது கார்னர்லன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த கார்னரில் இப்போ ரெண்டு முடிச்சு சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட வந்து விரிஞ்சிட்டு போகாமல் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஸ்டிஃபாக வரும், சேப் கிடைக்கும். அதனால தான் இப்படி சேர்த்து சேர்த்து ஒரு ரெண்டு ஒரு 4 இடத்துல சேர்த்து போட்டுக்கலாம். 4-5 இடத்துட்ட போட்டுட்டு அதே மாதிரி தான் நார்மலாக நம்ம போட்டுகிட்டே வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 லைன் போடுறதுக்கு முன்னாடியே கூட இந்த ஒயரை வந்து மடக்கி வச்சு போடணும். மடக்கி வச்சு போட்டோன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து சொருக வேண்டியதில்லை. இல்லைனா இப்படியே டைரெக்டாக போட்டுட்டு போயிட்டு லாஸ்ட்டில் சாதா முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே சொருகி விடலாம். ஸோ அது ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி போடும் போதே மடக்கி வச்சுட்டு போட்டோன்னா நம்ம சொருகிறதுக்கு வேண்டியதில்லை. நம்ம அப்படியே போட்டுட்டு அப்படியே இழுத்து விட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு பார்ப்போம். ஸோ இது மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு இதை சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரே நாட்டு போட்டுக்கணும். இது எங்கெங்கே போட்டோன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியலனா நீங்கள் அந்த இதில் வந்து முடிச்சு போட்டு விட்டுக்கலாம் அடையாளத்துக்காக. ஸோ போட்டுட்டு இனிமேல் வர்றதெல்லாம் சேர்த்து சேர்த்து அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் கூட. ஏன்னா இந்த கூடை வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம சாதா முடிச்சு நெல்லிக்காய் முடிச்சு அந்த போகிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், ஆனால் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப கனமான திங்ஸ்லாம் அதில் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு தான் அப்படி சேர்த்து சேர்த்து போடணும்.
சேப்பு உங்களுக்கு வந்து விரிஞ்சு போகாமல் ரொம்ப கொஞ்சம் ஒடுக்கமாக வரும். நம்ம அப்படியே போட்டுட்டு வந்தோன்னா ரொம்ப அப்படியே அகண்டு விரிஞ்சு பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும், கூட சேப் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி நம்ம சேர்த்து சேர்த்து போடணுங்கிறது. இந்த மாதிரி இப்போ போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வந்து ஃபுல்லாக ஒரு சுற்று சுற்றி எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்ச்சிட்ட நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி மடக்கி போட்டுக்கணும். இப்போ ஃபுல்லாக சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயரை என்ன பண்ணணும்னா, இந்த லூப்புக்களை வந்து எல்லா லூப்புக்களையும் உள்ளே விட்டு உள்ளே திணிச்சு விடணும். ஒரு லூப்புக்களை விடாட்டியே உங்களுக்கு கூட வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும் நம்ம இழுக்கிறப்ப. ஸோ அதனால் எல்லா லூப்புக்களையும் நம்ம கவனமாக விட்டு கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு லூப் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்புறம் கூட ஃபுல்லாக பிரிஞ்சிடும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் நம்ம போடுற மாதிரி வரும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக சொருகணும். அது எல்லா லூப்புக்களையும் சொருகி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா லூப்புக்களையும் விட்டாச்சு. ஸோ இப்போ இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதையும் இங்கிட்டும் அங்கிட்டும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம உள்ள ஒயரை ஒன்றா இழுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இப்போ உள்ள பேலன்ஸ் லைன் இருக்கு, ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டுற வேண்டியதான். இழுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆயிரும். இந்த மாதிரி இழுக்கிறப்ப நம்ம ஏதாவது ஒரு லூப்பில் விடாமல் விட்டுருந்தோன்னா அந்த லூப் வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். அப்புறம் வந்து நம்ம கூட வந்து ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போடுற மாதிரி ஆயிரும். அதனால தான் எல்லா லூப்புக்குள்ளேயும் அந்த வயரை வந்து விட்டுறணும். நம்ம இழுக்கிறப்பையும் நம்ம வந்திருக்கா இல்லை எடுத்துக்கிச்சான்னு கவனமாக பார்த்துட்டு இழுக்கணும். இப்போ எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் இழுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க கூட. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு, கூட வந்து அழகாக வந்துருச்சு. ஸோ பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கைப்பொடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.